அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது சித்தர்கள் சொன்ன தலைமுடி நன்றாக வளர்றதுக்கான வழிமுறைகள் என்னென்னு பார்க்க போறோம். வெள்ளைப்பூ கரிசலாங்கண்ணி செடி எடுத்து அதை நல்லா அரைச்சு அதையே அடை போல நல்லா தட்டிட்டு அது நல்லா நிழல்ல காய வைக்கணும். காஞ்ச பிறகு சுத்தமான தேங்காய் எண்ணெய், அது கிடைக்கலன்னா நல்லெண்ணெய், இதுல அந்த கரிசலாங்கண்ணியை போட்டு அது நல்லா ஊறின பிறகு அந்த எண்ணெயை தலையில நல்லா தேய்ச்சிட்டு வந்தோம்னா முடி நல்லா கருப்பாகவும் நல்லாவும் வளரவும் ஆரம்பிக்கும். அடுத்த முறை எலுமிச்சை பழ சாறு, கரிசலாங்கண்ணி சாறு, பால் வகைக்கு ஒரு கால் லிட்டர் அளவு எடுத்துட்டு 1.5 லிட்டர் நல்லெண்ணெயில கலந்து இதை எல்லாமே நல்லா சூடு பண்ண பிறகு அதை தலைமுடிக்கு தடவிட்டு வரணும். குறைஞ்சது ஒரு 6 மாதமாவது பண்ணணும். அதன் பிறகு முடி நல்லா உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இளநரை போக ஆரம்பிக்கும், முடியும் நல்லா கருப்பாக வளர ஆரம்பிக்கும். அடுத்த முறை மருந்தோன்றி இலைய நல்லா அரைச்சிட்டு தேங்காய் எண்ணெயில் அதை கலக்கிட்டு பச்சை நிறம் மாறாமல் காய்ச்சணும். அதாவது நீங்க கலக்கும் போது உங்களுக்கு பச்சையா உங்களுக்கு இருக்கும், ரொம்ப கொதிக்க வச்சிட்டீங்கன்னா அது கலர் கருப்பா மாறிடும். அதை ஓரளவுக்கு நீங்க கொதிக்க வைக்கணும். சூடான பிறகு அதை தலையில தேய்ச்சிட்டு வரும்போது முடி நல்லா வளர ஆரம்பிக்கும். அடுத்த முறை குன்றி விதைய நல்லா நீர்ல அரைச்சு அதை தலையில தடவிட்டு வரும்போது முடி நல்லா வளர ஆரம்பிக்கும். இப்படி வளர டைம்ல வழுக்கியா இருந்தா கூட அவங்களுக்கு முடி முளைக்க ஆரம்பிக்கும். அடுத்தது கொத்தான் கொடிய நல்லா உலர்த்தி பொடி பண்ணிட்டு நல்லெண்ணெயை இட்டு அதை நல்லா காய்ச்சி வடிகட்டிட்டு தலைக்கு பயன்படுத்திட்டு வரும்போது முடி நல்லா கருப்பாகும், நல்லா செழித்தும் வளர ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.